குட் ஈவினிங் மிஸ்ஸோ. டிஃபா அப்போ டே 2வது நாள் எங்களோட மாடல் பேப்பர் கிளாஸ் அரசு அலுவலகங்களில் கையாளப்படும் கணக்கு முறைகள். இதில் ஃபஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் பார்க்க போகிறோம். எங்களோட ஃபஸ்ட் பார்ட்டை நாங்கள் பார்க்கறதுக்கு முதல் இந்த அறிவுறுத்தல்கள், அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் 1, 2, 3, 4 இலக்கங்கள் எப்படி நாங்கள் போட வேணுமென்றது அவங்க முதலே சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி போட வேணுமென்று சொல்லி இந்த 1, 2, 3, 4 இந்த மெத்தட்டுக்கு இந்த மெத்தட்டுக்கு தான் இது வர வேணும். 1, 2, 3, 4 அழகாக எழுத வேண்டும். இதே மாதிரி எழுகிறதுகளுக்கு தான் உங்களுக்கும் புள்ளிகள் வழங்கப்படும். ரைட், பார்ப்போம். முதலாவது கேள்வி பாருங்க. இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் நிதியாண்டினை குறிப்பது இது ஜனவரி 1 முதல் டிசம்பர் 32 வரை. எல்லாருக்கும் தெரிஞ்சபடியா அது முதலாவது கேள்விக்கு முதலாவது விடை. இரண்டாவது பாருங்க, இலங்கை உள்ளூர் அதிகார சபை அல்லது வேறு பொது அதிகார சபைக்கான நிதியினை சேகரிப்பதற்காக புதிய வரியை விதிப்பதற்கான சட்ட ரீதியான அதிகாரம் எந்த நிறுவனத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும்? பாராளுமன்றத்திலிருந்து. அடுத்தது, வருடாந்த ஒதுக்கீட்டு சட்டத்தின் மூலம் பணத்தினை விடுவிப்பதற்காக வழங்கப்படும் ஆணைச்சீட்டில் கையொப்பமிடுவது, இது நிதியமைச்சர் தான் கையொப்பமிடவேணும். இதில் ரெண்டாவது படி அத்தரப்பட்டிருக்கு, நிதிக்கு பொறுப்பான அமைச்சர் என்று சொல்லி. நாலாவது கேள்வி பாருங்க, பாராளுமன்றத்தின் வருடாந்த அனுமதி தேவைப்படாத செலவின மதிப்பீட்டு வகையாக அமைவது. இதில் பாருங்க, ஒதுக்கீட்டு சட்டம் என்று சொல்லியிருக்க அது கட்டாயம் வருடாந்த அனுமதி. முற்பண கணக்கு ஒதுக்கீட்டு சட்டத்துக்குள்ளே வாரத்தால் அதுக்கும் வருடாந்த அனுமதி தேவை. ஆளுக்குரிய வேதனாதிகளும் ஒதுக்கீட்டு சட்டங்களுக்குள்ள வாரத்தால் அதுக்கும் வருடாந்த அனுமதி தேவை. எங்களுக்கு விசேட சட்ட சேவைகளுக்கு வருடாந்த அனுமதிகள் தேவைப்படாது. மூன்றாவது விடை நாலாவதுக்கு. ஐந்தாவது பாருங்க, செலவினம் ஒன்று தொடர்பான கணக்காய்வு அதிபதியின் தீர்மானத்தில் திருப்திப்படாத உத்தியோகத்தரினால் செய்யப்படும் முறைப்பாடு சமர்ப்பிக்க வேண்டியது. இது வந்து திரைசேரி பிரதி செயலாளருக்கு இதுக்கு அப்பீல் பண்ணலாம். இரண்டாவது விடை. ஆறாவது பாருங்க, மாதாந்த வங்கி கூற்றில் காணப்படாத விடயம். எங்களுக்கு தெரியும் வங்கி கூற்று, அடுத்தது வங்கி கணக்கு கூற்று, ரெண்டும் பேர் அவர். அது வங்கி கூற்று, மாதாந்த வங்கி கூற்று சொன்னா மாசம் மாசம் வங்கியால எங்கட கணக்கு கணக்குல வந்த காசு போன காசு எல்லாம் குறிப்பிடப்பட்டு இறுதி பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் என்று சொல்லி ஒரு சார்ட்டாக அவங்க தருவாங்க. இது மாதம் மாதம் இல்லை, நாங்கள் கேட்குற டேட்டுக்கு அவங்க தருவாங்க. இதில் சொல்லப்பட்டிருக்கிற மாதாந்த வங்கி கூற்று, அந்த வங்கி கூற்றில் காசாக வந்து காசாக போனது, இந்த மாதிரி விடயங்கள் மட்டும்தான் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கும். இதில் பாருங்கள், ஆரம்ப இறுதி வங்கி மீதிகள், இது கட்டாயம் இருக்கும். அது ஆரம்ப இறுதி வங்கி மீதிகள். அடுத்தது மூணாவது பாருங்க, வங்கி கட்டணங்கள் வேறு அறவீடுகள், அதுவும் காசா வந்திருக்கலாம் காசா போயிருக்கலாம். அடுத்தது நிலையான கட்டளை செலுத்தல்கள், அதுவும் நாங்கள் காசா செலுத்துறது எங்களுக்கு காசாகவும் வந்திருக்கலாம். ஆனால் வசூலிக்கப்படாத வைப்புகள், வசூலிக்கப்பட்டால் தான் அது காசாங்கட அக்கௌண்ட்டுக்கு வரும், வசூலிக்கப்படலைன்னு சொன்னால் வராதது. அப்போ எங்களுக்கு வங்கி வங்கி கூட்டுக்கு வராத ஒரு விடயம் அப்படின்னா வசூலிக்கப்படாத வைப்புகள். ஆனால் அந்த வங்கி கூற்றை வச்சு நாங்கள் தயாரிக்கிற வங்கி கணக்கு நாங்கள் கூற்று, அதில் வந்து பேங்க் ரீகன்சிலேஷன் என்று சொல்லுவாங்க, அதில் கூடுதலான விடயங்கள் வரும். இந்த கேஸ் புக்கோட சம்மந்தப்பட்ட முழு விடயமும் அந்த வங்கி கணக்கு கூற்றுக்கும் வரும். ஆனால் வங்கி கூற்றுக்கு வந்து வங்கியால் அறிவிக்கப்படுற விடயங்கள் மட்டும்தான், வங்கியில் நடவடிக்கைகள் மட்டும்தான் அதில் காட்டப்பட்டிருக்கும். கீழாவது கேள்வியை பாருங்க, அரசு திணைக்களங்களில் மாதாந்த கணக்கு பொழிப்பில் உள்ளடக்கப்படாத விடயமாக குறிப்பிடப்படுவது. இது வந்து வாக்குப்பண தலைப்புக்கான கொடுப்பனவு வரும். வைப்பு பண மீளழிப்பு, அதாவது வைப்பு மீளழிப்புகள், அது வரும். அரசாங்க உத்தியோகத்தரின் விசேட முற்பண கணக்கில் இருந்தான பெருவனவுகள், அது வரும். அடுத்தது பிற்போடப்பட்ட பொறுப்புகள், அது வராது. ஏழாவதுக்கு நாலாவது. எட்டாவது பாருங்க, கணக்காய்வு அதிபதியினால் உறுதிப்படுத்தப்பட்ட பின் அரசாங்க திணைக்களம் ஒன்றின் ஆண்டு ஒதுக்கீட்டு கணக்கினை அனுப்ப வேண்டிய இடம். இது வந்து அரச கணக்குகள் திணைக்கள பணிப்பாளர் என்று இதில் சொல்லப்பட்டிருக்கு. எங்களுக்கு ஆக 2020 ஆண்டு வந்த சுற்று நிறுவத்தின்படி
இந்த அரச கணக்குகள் திணைக்களம் வந்து திரைசேரி செயற்பாடுகள் திணைக்களம் வந்து ஒரு மாற்றப்பட்டிருக்கு. இந்த அந்த வகையில் அதுக்கு எங்கே அனுப்பப்பட முடியும்னா திரைசேரி செயற்பாடுகள் திணைக்கள பணிப்பாளர் நாயகத்துக்கு. ஆனால் இதில் அரச கணக்குகள் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் வந்திருக்கு. இனி வந்தால் பாரக வெளியலுக்கு திரைசேரி செயற்பாடுகள் திணைக்களம் வந்து வரும். அந்த வகையில் இந்த 8வது வந்து 3வது விடை. 9வது கேள்வியை பாருங்க. அரசாங்க உத்தியோகத்தர் அல்லது முற்பண கணக்கு தொடர்பாக வருட இறுதியில் தயாரிக்கப்படும் கணக்கு கூற்று யாது? பியாவார லாப நட்ட கணக்கு அது வராது, ஆண்டு நிர்வாக அறிக்கை வராது, பெறுவனவு கொடுவனவு மற்றும் கொடுப்பனவு கணக்கு அது வராது, தனிப்பட்ட கணக்குகளின் மொத்த மீதிக்கும் முற்பண கணக்கு மீதிக்குமான இணக்க கூற்று இதுதான் வரும். 9க்கு 2வது. 10வது கேள்வியை பாருங்க. திரட்டு நிதிக்கு செலவு வைக்கப்பட்ட வருமானத்தினை மீளழிக்க வேண்டிய சந்தர்ப்பம், திரட்டு நிதிக்கு மீளழிக்கப்பட்ட சந்தர்ப்பம், திரட்டு நிதியிலிருந்து வருமானத்தை அரசுரை மீளழிப்பு அது மாதிரி ஒரு கேள்வி தான் இது. மாறி கட்டிக்கிறாங்க திரட்டு நிதிக்கு வரவு செலவு வைக்கப்பட்ட வருமானத்தை. இந்த வருமானம் வந்து சட்ட ஏற்பாடுகளின் கீழ் தான் மீளழிக்கப்படும். இந்த நிதியாண்டி முடிவு அடைதல், அவசர நிலை ஒன்றில் ஏற்படுதல், அடுத்தது வைப்பு செய்த வருவத்தல் இதெல்லாம் வராது. சட்டத்தின் ஏற்பாடுகள் ஏற்பாட்டின் கீழ். 10வதுக்கு 2வது விடை. 11வது கேள்வியை பாருங்க. மாதாந்தம் கொடுப்பனவு பெறும் அரச பணியாளரால் ஆக கூடுதலான மாதாந்தம் கொடுப்பனவு பெறும் அரச பணியாளரால் ஆக கூடுதலாக பெறக்கூடிய சம்பள முற்பணம், சம்பள முற்பணம் வந்து ஆக குறைஞ்ச சம்பள முற்பணம் வந்து 33.3%, ஆக கூடிய சம்பள முற்பணம் வந்து 40%. 11வதுக்கு 2வது விடை. 12வது பாருங்க. காசோலை ஒன்று எழுதியதன் பின்னர் காசோலை புத்தகத்தில் மீதியாக காணப்படும் பகுதி அடியிதல். 12வதுக்கு 3வது. 13வதுக்கு பாருங்க. அரச திணைக்களம் ஒன்றினால் தபால் மூலம் புறப்படும் காசோலைகள் மற்றும் காசு கட்டளைகள் பதிவு செய்யப்படும் பதிவேடு ஜிஏஎம் 83. 1வது விடை. 14வது பாருங்க. வெளிநாட்டில் உள்ள அரச உத்தியோகத்தர் ஒருவரின் கொடுப்பனவினை பெறும்போது அவரின் உள்நாட்டு முகவரினால் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய விசேட சான்றிதழ், இது வந்து உயிர்வாழ்வு சான்றிதழ். ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிற நபர் வந்து உயிரோடு இருக்கிறார், அதனால அதுக்குரிய சான்றிதழ் என்று சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அவருக்குரிய கொடுப்பனவை நாங்கள் திணைக்களத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். 16வதுக்கு 4வது விடை. 15வது பாருங்க. மாற்றல் கொடுப்பனவுகள் என்பதால் கருதப்படுவது, இது வந்து பணம் மூலம் கொடுப்பனவுகள் நடைபெறாத சேவைகள் அல்லது வேறு ஏதாவது தீர்ப்பனவுகள் மூலம் செய்கிற செயற்பாடுகள் தான் வந்து இந்த மாற்றல் கொடுப்பனவுகள். அந்த வகையில் இது சொல்லப்பட்டிருக்கு. வந்து 3வதா பாருங்க. பணக்கொடுக்கல் வாங்கலற்ற திணைக்களத்திற்குள்ளான தீர்ப்பனவு. 15க்கு 3வது. 16வது. காசோலையினை வழங்கும் போது பண மீதி இருப்பதனை பரிசீலனை செய்து உறுதிப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுவது. இது வந்து எங்களுக்கு நாங்கள் செக் கொடுக்கணும், ஒரு ஒரு பயனாளிக்கு நாங்கள் செக் கொடுக்க வேணும் சொன்னால் எங்களுக்கு எங்களோட பேங்கில் காசு இருக்க வேணும். பேங்கில் காசு இருக்கிறத நாங்கள் அறிய வேணும் சொன்னால் பேங்க் ஸ்டேட்மெண்ட் மூலமாக தான் நாங்கள் அறியலாம். அதாவது வங்கி கூற்றின் மீதி இது இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு அறியக்கூடிய அறியும். இப்போதைக்கு இவ்வளவு பேலன்ஸ் எங்கட கணக்கில் பேங்கில் இருக்குது. அப்போ 16வதுக்கு 1வது விடை. 17வது பாருங்க. அரசாங்க ஊழியர்களுக்கான மேலதிக நேர கொடுப்பனவின் போது பயன்படுத்தப்படும் பொதுப்படிவ இலக்கம், இது பொதுப்படிவம் 35. ஆனா 17வதுக்கு 1வது. 18வது பாருங்க. அரசாங்க உத்தியோகத்தரின் முற்பண கணக்கிற்கு பொருந்தாத எல்லையாக அமைவது, இது வந்து பொறுப்புகளின் உச்ச எல்லை. 18வதுக்கு 2வது. 19வது பாருங்க. திணைக்கள மாதாந்த வங்கி கணக்கு கூற்று தயாரிக்கப்பட வேண்டியது, இது அடுத்து வரும் மாதத்தின் 15ஆம் தேதிக்கு முன்னராகும். அதான் வரும். ஏன்னா குறித்த மாதத்தின் 31ஆம் தேதி வராது. ஏன்னா 31ஆம் தேதி தான் எங்களுக்கு ஸ்டேட்மெண்டே கிடைக்கும், பேங்க் ஸ்டேட்மெண்டே கிடைக்கும். உடனடியாக கிடைக்காது, சில நேரம் தவாலில் அனுப்புனா அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் தான் கிடைக்கும். 31ஆம் தேதி எங்களுக்கு சாத்தியப்படுற இல்லது. 3வது 4வதெல்லாம் இல்லை. 1வதாக சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து வரும் மாதத்தின் 15ஆம் தேதிக்கு முன்னராகும். 19க்கு 1வது விடை. 20வது கேள்வியை பாருங்க. அரசாங்க ஊழியர் ஒருவரிடமிருந்து மேலதிக கட்டணத்தினை அறவிடும் போது திணைக்கள தலைவரினால் அனுமதி அளிக்கக்கூடிய தவணை கட்டணங்களின் எண்ணிக்கை, திணைக்கள தலைவருக்கு 12 தவணைகளுக்கு அனுமதி வழங்க முடியும். 12 தவணைகளில் இருந்து 60 தவணை வரைக்கும் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் அல்லது அமைச்சின் செயலாளரால் முடியும். 60 திணைக்கள 60 தவணைக்கு மேல் என்று சொன்னால்
பொதுத்துறை சேரியால மட்டும்தான் அது முடியும். 20வதுக்கு 4வது 21வதை பாருங்க, தபால் திணைக்களத்திற்கு தேவையான முத்திரைகளின் இருப்புகளை பாதுகாப்பாக வைத்திருப்பவர், இது வந்து தபால் மா அதிபர். 21க்கு 1வது அடுத்தது வகை மாற்ற செய்முறை பின்பற்றக்கூடிய சந்தர்ப்பமாக அமைவது, அதாவது ஒரு செலவு தலைப்பில் இருந்த சேமிப்பினை இன்னொரு தலைப்பிற்கு மாற்றுதல், அது முடியாதது. ஒரு செலவு தலைப்பிலிருந்து இன்னொரு செலவு தலைப்புக்கும் வகை மாற்றம் செய்ய முடியாது. அடுத்தது ஒரு மூலதன செலவிலிருந்து மீண்டு வரும் செலவினத்துக்கு மாற்றியலாது. அடுத்தது 4வதை பாருங்கள், விசேட சட்ட ஏற்பாட்டிலிருந்து வழங்கல் சேவை ஏற்பாட்டுக்கு மாற்றியலாது. ஆனால் 3வது ஒரு செலவு தலைப்பில் உள்ள சேமிப்பை அதே செலவு தலைப்பில் உள்ள ஏற்பாடு ஒன்றுக்கும் மாற்ற முடியும். அப்போ 22க்கு 3வது விடை. 23 பாருங்க, காசோலை ஒன்று வங்கியினால் மறுக்கப்படும் போது மேற்கொள்ளப்பட வேண்டியது, இது காசு நிதிகளின் வரவு பக்கத்தில் பதிலாக எங்களுக்கு காசோலை ஒன்று மறுக்கப்படுது என்று சொன்னால், நாங்கள் எழுதினது அங்கே மாற்றி படலை என்று சொன்னால் அது எங்களுக்கு ஒரு வரவாக காசா வரவாக கிடைக்கிறதால எங்களோட அக்கௌண்ட்ல காசு சேர்க்கப்படுது, இல்லை காசு காசு புத்தகத்தின் படி எங்களுக்கு காசு வருது, அதனால வரவு பக்கத்தில் பதியப்பட வேண்டும். 24வதை பாருங்க, காசோலை ஒன்றின் வரைவணி பெறுபவன் எனப்படுபவன், காசோலை தயாரிக்கும் நபர் பிழையாது, காசோலை கையெழுத்தும் இடும் நபரும் அதுவும் பிழை, வங்கி கணக்கு பராமரிக்கப்படும் வங்கியாகும் அதுவும் பிழை. அடுத்தது காசோலையின் உரிமை கோரும் நபர் 3வது, அதுதான் சரியான விடை. அடுத்தது பொது கணக்குகள் குழு நியமிக்கப்படுவது பாராளுமன்ற இலக்கம் 125 நிலையியற் கட்டளையின் கீழாகும், இதுதான் 25வதுக்கு விடை, 1வது விடை. ரைட், இது ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சு நாங்கள் செகண்ட் பார்ட் பார்ப்போம். செகண்ட் பார்ட் பேப்பர் இதுதான் பேப்பர். இதை இந்த மெத்தட்ல பார்ப்போம். பாருங்க, விசேட நியதி சட்ட நிதியத்தினை உருவாக்குதல் மற்றும் நிர்வகித்தல் தொடர்பாக நிதி ஒழுங்கு விதிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஏற்பாடுகளை சுருக்கமாக விளக்குக. இதில் வந்து இப்போ வெளியிடப்பட்ட 2020 வெளியிடப்பட்ட சுற்று நிறுவத்தின்படி இந்த விசேட சட்ட நிதியங்கள் உருவாக்குறது தடை செய்யப்பட்டிருக்கு, அதாவது குறைக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றா, அரசியலமைப்பின் 149 உறுப்புரையின் பிரகாரம் அரசாங்க நிதி முகாமைத்துவத்துக்கென ஒதுக்கீட்டு சட்டத்தினால் அங்கீகரிக்கப்படும் வரவு செலவு திட்டத்துக்கு அப்பாற்பட்ட வருமானங்களை சேகரித்தல் அல்லது செலவுகளை மேற்கொள்ளல் அரசாங்க நிதி நடைமுறைகளை பாதிக்க செய்யும் என்பதனால் விசேட சந்தர்ப்பங்களில் பாராளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சட்டங்கள் தவிர்ந்து வேறு ஏதேனும் வகையில் புதிய சட்டம் நிதியம் ஒன்றை ஏற்படுத்துதல் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. அப்போ கூடுதலாக இந்த நிதியங்களை உருவாக்குறது முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கு. இருந்தாலும் அந்த தடை செய்யப்பட்டதற்கு பிறகு ஏற்கனவே இருந்த நியதி சட்டங்கள் எப்படி இயங்க வேணும் என்றதையும் அவங்க அந்த சுற்று நிறுவனத்தில் சொல்லியிருக்காங்க. 1வது அந்த நிதியங்கள் பிரத்யேக வங்கி கணக்கொண்ட பேணப்பட்டு வரவேணும், அந்த நிதியங்கள் தொடர்பில் பிரத்யேக வங்கி கணக்கொன்று பேணப்பட்டு வரவேணும், இது ஏற்கனவே இருக்கிற நிதியங்களுக்கு. இந்த நிதியங்கள் வந்து நியதி சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைவாக கிடைக்கும் அதிகாரம் அல்லது நிதி ஒழுங்கு விதிகளின் கீழ் ஒப்படைக்கும் அதிகாரம் இல்லாமல் நிதியத்தின் எந்த ஒரு செலவும் செய்யக்கூடாது. அதாவது அந்த நியதி சட்ட ஏற்பாடுகளில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரியும் நிதி ஒழுங்கு விதிகளில் சொல்லப்பட்டிருக்கிற மாய்த்தான் ஏதாவது செலவினை செய்யலாமே தவிர அதுக்கு மாறாக செய்ய முடியாது. இதில் கூடுதலான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எங்களுக்கு இந்த கேள்விக்கு விடை எழுதுறா சுருக்கமாக ஒரு 2-3 விடயம் தான் நாங்கள் எங்களால் எழுதியே அந்த டைமுக்கும், அதுக்கேற்ற மாதிரி இந்த விடைகள் தரப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி பாருங்கள், நிதி பிரமாணம் 138 படி செலவுகளை உறுதிப்படுத்தும் அலுவலரால் தமது கணக்கீட்டு உத்திய அலுவலருக்கு கொண்டுள்ள பொறுப்புகள் 5 குறிப்பிடுக. செலவுகளை உறுதிப்படுத்தும் அலுவலர் பாபம் 1வது பாருங்க, ஒவ்வொரு கொடுப்பனவும் பொருத்தமான செலவு தலைப்பு நிகழ்ச்சி திட்டம் கருத்திட்டம் உபகரத்திட்டம் நோக்க விடயம் என்பவற்றுக்கு அமைவானது என்பதனையும் அதற்குரிய ஆணை பத்திரம் வழங்கப்பட்டுள்ள என்பதனையும் உறுதிப்படுத்தல். அதாவது எங்களுக்குரிய வரன் கிடைச்சிருக்காங்க, திணைக்களத்திற செலவுக்குரிய அந்த வரன் இந்த கருத்திட்டம் செலவு தலைப்பு நிகழ்ச்சி திட்டத்துக்குரிய அந்த வரன் கிடைச்சிருக்கான்றதை பார்க்கறதான். அடுத்தது அந்த அலோகேஷன் குறிப்பிட்ட அலோகேஷனுக்குள்ள அந்த செலவுகள் இருக்க வேணும், அதை
தாண்டக்கூடாதுன்றத உறுதியாகணும் அவர். அடுத்தது உறுதி பத்திரத்தில் உள்ள பெயர் கொடுப்பனவுக்குரியன்றத உறுதிப்படுத்த வேணும். அடுத்தது உரிய பதிவேடுகளில் பதியப்பட்டிருக்கிறது கட்டாயம் அவதானிக்கப்பட வேணும். அது கொடுப்பனவு சம்பந்தமான விடயங்கள் உரிய உரிய பதிவேடுகளில் பதியப்பட்டிருக்க வேணும். அடுத்தது இந்த உறுதிப்பத்திரத்தில் அதாவது பவுச்சரில் என்னென்ன விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பொருத்தமான சான்றிதழ்கள் இணைக்கப்பட்டிருக்க வேணும். மற்றது கழிவுகள், அதில் தேவையான கழிவுகள் எல்லாம் அந்த பவுச்சரில் அறவிடப்பட்டிருக்கணும், அது காட்டப்பட்டிருக்கணும். இந்த மாதிரி 6 விடயங்கள் இதில் தரப்பட்டிருக்கு. 5 தான் தேவை. அடுத்த கேள்வி பாருங்க, பிச்சை ஏற்பும் கட்டுநிதி அதிகாரம் என்பதனை விளக்குக. இது வந்து எங்களுக்கு கட்டுநிதி காணாம போகிற டைமில் நாங்கள் மேலதிகமாக திரைச்சேரிக்கிட்டிருந்து பெற்றுக்கொள்கிற நிதி தான், அந்த நிதி அடங்கின கடிதம் தான் வந்து கட்டுநிதி அதிகாரம். அந்த மேலதிகமாக பெற்றுக்கொள்கிற நிதி தான் வந்து பிச்சை ஏற்பும் கட்டுநிதி. அது எப்படி எழுதியாங்க பாருங்க, வரைவிலக்கணம் நடப்பு நிதியாண்டின் போது கட்டுநிதி அதிகாரத்திற்குட்பட்டிருக்கும் எல்லை மீறப்படும் என எதிர்பார்க்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் மூலமாக திரைச்சேரிக்கு விண்ணப்பம் செய்வதன் மூலம் திரைச்சேரி ஒரு பிச்சேற்பு கட்டுநிதி அதிகாரத்தை வழங்கி அதிகரித்த எல்லையை சம்பந்தப்பட்ட திணைக்களத்துக்கு அறிவிக்கும். இப்புதிய எல்லைக்கான அனுமதியே பிச்சேற்பு கட்டுநிதி அதிகாரம் எனப்படும். இதில் அதிகாரம் என்றது வந்து ஒரு கடிதம் தான், அது அதுதான் இந்த கடிதத்தை தான் நமக்கு அதிகாரம் என்றது. அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தொகை தான் வந்து கட்டுநிதி எல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாங்கள் கட்டுநிதி காணாம போகிற டைமில் மேலதிகமாக பெற்றுக்கொள்கிற ஒரு அதிகாரம் தான் வந்து இந்த பிச்சேற்பு கட்டுநிதி அதிகாரம். அடுத்தது பதில் காசோலை வழங்கல் தொடர்பாக நிதி பிரமாணம் 392 குறிப்பிடப்பட்டுள்ள 5 விடயங்களை குறிப்பிடுக. பதில் காசோலை வந்து என்னென்ன விடயங்களுக்காக வழங்கப்பட வேணும்ன்றதை பார்ப்போம். மற்றது ஒன்று, வங்கியால் திருப்பி விடப்பட்டால் நாங்கள் வழங்குற காசோலை வந்து உருக்குலைந்து அதாவது தெளிவில்லாத ஒரு நிலையில் வங்கி மாற்றி கொடுக்கறதுக்கு மறுத்தால் அப்படியான காசோலைகளுக்கு வந்து நாங்கள் புதிய காசோலை வழங்க முடியும். அடுத்தது அந்த காசோலைக்கு ஏற்கனவே பணம் கொடுக்கப்படவில்லை என்று உறுதிப்படுத்தப்பட வேணும், அதுக்காக வங்கியிட்டிருந்து நாங்கள் ஒரு கடிதம் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அடுத்தது அந்த திருப்பி புறப்பட்ட காசோலை அந்த உருக்குலைந்த காசோலை முறையாக ரத்து செய்யப்பட்டு எங்கட கோவைகளில் கோவைப்படுத்தப்பட வேண்டும் மிக கட்டாயமாக. அதே மாதிரி இன்னொரு விடயத்துக்கு நாங்கள் புதிய காசோலை வழங்கலாம். அதாவது காணாமல் போய்விட்டதாக ஒரு பெறுநர் அறிவிக்கும் போது அந்த டைமிலேயே நாங்கள் புதிய காசோலை வழங்கலாம். ஆனால் அந்த காசோலை வழங்குறதுக்கு முதல் அவர்கிட்ட இருந்த ஒரு நட்டகிட்டு உடன்படிக்கை பெற்றுக்கொள்ள வேணும். அதே மாதிரி பேங்கிலிருந்தும் ஒரு கடிதம் பெற்றுக்கொள்ள வேணும். இதுக்கு அதை நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம், என்னடா வங்கியிலிருந்து இந்த காசோலைகளுக்கு பணம் வழங்கப்படவில்லைன்றதை உறுதிப்படுத்த மாதிரி ஒரு கடிதம் எடுக்கணும். அதுக்கு மேலதிகமாக இந்த காணாமல் போன காசோலைக்கு நாங்கள் நட்டகிட்டு உடன்படிக்கை ஒன்று பெற்றுக்கொள்ள வேணும். இவர்கிட்ட இந்த காசோலை தொடர்பாக அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட நட்டத்துக்கு தான் பொறுப்பென்று சொல்லி. அடுத்தது பாப்பம், அடுத்த கேள்வி, காசோலைகளின் பாதுகாப்பிற்காக பயன்படுத்தப்படும் 3 வகையான குறுக்கும் கோடிடுகள். அவங்க 3 வகையான கருதிக்கிறாங்க. இதில் 4 விடயங்கள் தரப்பட்டிருக்கு. ஒன்று பாருங்கள், கைமாறத்தகாதது. இது நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பெறுபவன் கணக்குக்கு மட்டும், அடுத்தது அக்கௌண்ட் பே ஒன்லி என்று கூடுதலான இப்போ சகல செக்குக்கும் இந்த மாதிரி தான் போடுவாங்க. 3வது விடயம், வங்கியின் பெயருடன் பெறுபவன் கணக்குக்கு மட்டும். வங்கியின் பெயருடன் பெறுபவன் கணக்குக்கு மட்டும் என்று சொன்னால் இந்த பேங்க் அதாவது அந்த செக் வந்து எந்த அக்கௌண்ட்டுக்குரிய செக்கோ எங்களோட திணைக்களம் வழங்குற திணைக்களம் வந்து எந்த வங்கியில் கணக்கு வைத்திருக்கிறதோ அந்த கணக்குக்குரிய காசோலையை தான் நாங்கள் கொடுப்போம். அந்த காசோலை வந்து அதே வங்கியில் அதே பெறுபவனுக்கு கணக்கு இருந்தால் மட்டும்தான் மாற்றலாம். அது 3வது. 4வது, வங்கி கிளை என்பவற்றுடன். இது வந்து அதே கிளையில் மாற்றணும். மேலுக்கு இருக்கிறது வேங்கண்டியோன்னா அது எந்த ஒரு பேங்கிலையும் ஒன்லைன் இருக்கிறதால எந்த ஒரு பேங்கிலையும் அது மாற்றலாம். 3வது. ஆனால் 4வது, எந்த பிராஞ்சில் அந்த அக்கௌண்ட் இருக்கோ அந்த திணைக்களத்துக்குரிய அக்கௌண்ட் அந்த செக்குக்குரிய அக்கௌண்ட் எந்த பிராஞ்சில் இருக்கோ அந்த பிராஞ்சில் இந்த பெறுபவனுக்கு அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் மாற்றலாம். இது 4 விடயங்கள், மிக முக்கியமான விடயங்கள்னாலும்.
அடுத்த கேள்வியை பாருங்க. மூன்றாவது கேள்வி, நிதி பிரமாணம் 206-இன்படி வைப்புகளிலிருந்து மீளடிக்கப்படும் உறுதி சீட்டினை இரண்டு உத்தியோகத்தர்கள் அத்தாட்சிப்படுத்த வேண்டும். அவர்களில் ஒருவரின் 8 பொறுப்புகளை குறிப்பிடுக. இதுல ஒன்று பாருங்க, முறையாக அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கணும் அந்த வவுச்சர், அதுக்குரிய கொடுப்பனவு, அடுத்தது கொடுப்பனவுக்குரிய மொத்த தொகை சரியாண்டு இருக்க வேணும், அடுத்தது உறுதிச்சீட்டில் வவுச்சரில் சொல்லப்பட்டிருக்கிற பேர்கள் உரியாக்கள் தானான்றது உறுதிப்படுத்தப்பட வேணும், மற்றது அந்த பேமெண்ட் ஏற்கனவே செய்யப்படலை என்றது தெரிய வேணும், அடுத்தது அறவிடல்கள் அந்த அந்த வவுச்சர்ஸில் என்னென்ன கழிவுகள் செய்ய வேணும் அந்த அந்த கொடுப்பனவு தொடர்பாக அது அவ்வளவு அந்த வவுச்சர்ஸில் காட்டப்பட்டிருக்கிற வேணும், அடுத்தது தலைப்புகள் அந்த கொடுப்பனவுக்குரிய தலைப்புகள் சரியாக எழுதப்பட்டிருக்கணும் அந்த வவுச்சர்ஸில், அடுத்தது வவுச்சர் ஃபுல்லாக ஃபில் பண்ணப்பட்டிருக்க வேணும், எந்த ஒரு இடங்களும் வெற்றிடமாக இருக்கக்கூடாது, அடுத்தது உரிய பதிவேடுகள் அது பதியப்பட்டிருக்கிற வேணும். இதுதான் இந்த அரசுரையை மீளழிப்பும் உறுதிச்சீட்டுக்களை அத்தாட்சிப்படுத்தும் உத்தியோகத்தர் அவர்கிற 8 பொறுப்புகள். அடுத்த கேள்வியை பாருங்க, பருகை செய்முறையில் பயன்படுத்தப்படும் கேள்வி பாதுகாப்பு மற்றும் செயலாற்றுகை பாதுகாப்பு என்பவற்றுக்கிடையே வித்தியாசம் யாது? இதில் பாருங்க, ஒன்று கேள்வி பாதுகாப்புன்னு சொன்னால், இது வந்து கேள்வி ஆரம்பத்திலிருந்து கேள்வி சமர்ப்பித்தத்திலிருந்து அந்த கேள்வி திறக்கப்பட்டு அந்த உரிய நபருக்கு பொருத்தமான நபருக்கு வழங்கப்படும் வரைக்கும் இரிய இடைப்பட்ட காலத்துக்கு தான் இந்த கேள்வி பாதுகாப்பு கேள்வி பாதுகாப்பு வலுவில் இருக்கும். என்றால் அதுக்கு மட்டும்தான் அந்த டெண்டர் கோல் பண்ணி அந்த அவார்ட் கொடுக்கும் வரைக்கும் தான் இந்த பிட் செக்யூரிட்டி என்று சொல்றது அது வலுவில் இருக்கும். செயலாற்றுகை பாதுகாப்பு அது பெர்ஃபார்மன்ஸ் செக்யூரிட்டி, இது வந்து அந்த ஒப்பந்தம் ஆரம்பிக்கப்பட்டு இறுதியில் உரிய அதிகாரிகிட்ட அல்லது உரிய உரிய திணைக்களத்திட்ட ஒப்படைக்கும் வரைக்கும் இந்த செயலாற்றுகை பாதுகாப்பும் வலுவில் இருக்கும். இது இந்த விடயங்கள் ரெண்டும் போதுமானது இந்த கேள்வி பாதுகாப்பு செயலாற்றுகை பாதுகாப்பு தொடர்பாக. அடுத்த கேள்வியை பாருங்க, சிறுகுறிப்புகள் சிறுகுறிப்புகள் வந்து விசேட சட்ட சேவைகள், செலவுக்கான குறை நிரப்பு மதிப்பீடு, விசேட சான்றிதழ் தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழு, எதிர்பாரா பின்னி செலவு, இதுகள் அனைத்தும் வந்து ஏற்கனவே இருந்த வீடியோக்களில் நாங்கள் தந்திருக்கிறோம். இதை நாங்கள் தர தேவையில்லை நினைக்கிறோம், நீங்கள் அந்தந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னா பொருத்தமானது. ரைட், நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்வோம். அடுத்த கிளாஸில் சந்திப்போம். தேங்க்யூ.